ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 12 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடக்கத்தில் அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்தது. இருப்பினும் ரியான் அதிரடியாக விளையாடி 84 ரன்கள் சேர்த்தார். அஸ்வின் 29 ரன்களையும் ஜூரல் 20 ரன்கள் சேர்க்க அந்த அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 185 ரன்கள் குவித்தன. வெற்றி பெற 186 ரன்கள் என்ற இலக்குடன் களம் கண்ட டெல்லி கேபிட்டல்ஸ் தொடக்கமே அதிரடி காட்டியது. வார்னர் 49, மார்ச் 23 ரன்கள் சேர்த்த ஆட்டமிழக்க அடுத்து வந்த ரிக்கி டக்கவுட்டானார். பண்ட் 28 ரன்களிலும் போரல் 9 ரன்களிலும் அடுத்த ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். ஸ்டப்ஸ் அக்ஷர் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்திய போதும் அபிஷ்கான் சந்தீப் ஆகியோரின் சிறப்பான பந்து வீச்சால் 20 ஓவர்களில் டெல்லி அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 173 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது.